ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து எப்படி போடலாம், எந்த முறையில் வந்து போடலான்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகனுக்கு சிவப்பு நில மலர்கள், செவ்வரளி இந்த மாதிரி வாசனை மலர்களை வச்சு வந்து அபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து சிறப்பு. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் முருகனை வந்து நம்ம வந்து வழிபடுறது வந்து ரொம்பவே வந்து சிறப்பானது. ஹோரை டைமிங் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6-7, மதியம் 1-2, இரவு வந்து 8-9. காலை நேரத்தில் வந்து பண்ண முடியாதவங்க வந்து மதியமோ இல்லைனா மாலை டைம் வந்து நமக்கு வந்து செய்ய முடியுமோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து வேல் அபிஷேகம், வேல் இருக்கிறவங்க முருகன் சிலை இருக்கிறவங்க ரெண்டுமே வந்து வேல் முருகன் ரெண்டுத்துக்குமே வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றலாம். அதே போல் முருகன் விக்கிரகம் வேல் வந்து இல்லைன்னா இந்த வெற்றிலை தீபம் வந்து போட முடியாது அந்த மாதிரிலாம் இல்லை. உங்கள்கிட்ட வந்து வேல் முருகன் விக்கிரகம் வந்து இல்லைன்னாலுமே நீங்கள் வந்து முருகன் ஃபோட்டோ வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கும். அதுக்கு வந்து நல்ல வாசனை மலர்கள், அதுக்கப்புறம் அதில் வந்து வேலுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வந்து இட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். நானுமே ரொம்ப நாளாகவே வந்து முருகன் சிலை முருகன் விக்கிரகம் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து அதையும் வாங்கி வேல் கூடையே வந்து முருகன் விக்கிரகத்தை வச்சு அபிஷேகமும் வந்து பண்ணணும். அபிஷேகத்துக்கு வந்து 3-5 பொருளோ, 9-11 எத்தனை நாளும் நம்மளுக்கு வந்து எது வந்து முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அபிஷேகம் வந்து பண்ணலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வேல் வழிபாடு செய்யும் முறைங்கிறத ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து இப்போது வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா, முந்தின நாளே வந்து பூஜை சாமான்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அன்னைக்கு வந்து காலையிலே எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். அதுக்கு முந்தின நாளே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்லா நீட் பண்ணி வச்சிடணும். இது நம்ம இந்த வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணால் நம்ம வந்து இந்த ஒரு வாரம் மட்டுமே ஏற்றிட்டு விடக்கூடாது. குறைஞ்சது வந்து 7 வந்து ஏற்றுனா ரொம்பவே வந்து நல்லது. நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஷஷ்டி விரதம் வந்து இருக்கும்போது முருகன்கிட்ட வந்து ஒரு வேண்டுதல் வந்து இருந்தது. வேண்டுதல் வச்சு நான் வந்து ஷஷ்டி விரதம் வந்து இருந்தேன். அந்த வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா, 1 வந்து எனக்கு வந்து நிறைவேறிச்சு. முருகன் வந்து எனக்கு அதை வந்து பண்ணி கொடுத்தாரு. அதுலேருந்து தான் வந்து ரொம்பவே வந்து நான் வந்து முருகன் மேலே ரொம்ப பக்தியானேன். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அந்த மாதிரி முருகன் கும்பிடுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எப்போவாது வந்து திருச்செந்தூர் போவோம், கோயிலுக்கு இந்த மாதிரி போகிறோன்னா அந்த டைம் தான். அந்த ஷஷ்டி விரதம் வந்து இருக்க ஆரம்பிச்சதுலேருந்து தான் வந்து ரொம்ப வந்து பக்தியானது. அதுக்கப்புறமா தான் வேல் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வேல் பூஜை பண்ணுவேன், ஷஷ்டி விரதம் மாதம் எல்லா டைமும் வந்து ஷஷ்டி விரதம் வந்து இருந்துருவேன். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரப்போ கிருத்திகை விரதம் இருப்பேன். அது மாதிரியே வந்து செவ்வாய் ஹோரையில் விளக்கு ஏற்றினா வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றினா ரொம்ப வந்து நல்லது அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. அதனால் வந்து அதுவும் வந்து இப்போ வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றிட்டுருக்கேன். இப்போலாம் வெற்றிலை தீபம் ஏற்றுவேன், வேல் பூஜை பண்ணுவேன். பண்ணி முடிச்சுட்டு வேல் மாறல், அப்புறம் கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் பாடி முடித்ததுக்கப்புறமே வந்து வேண்டுதல்னு பார்த்தா பெருசாக எதுவுமே வந்து வைக்க வந்து தோணலை. முருகா எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் அந்த மாதிரி எதுவுமே வந்து கேட்கறதுக்கே வந்து மனசே வரல. எதுனாலுமே நமக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு முருகருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து மாறிடுச்சு. நான் கேள்விப்பட்ட வரை இப்போ வந்து கல்யாணம், சில பேருக்கு வந்து திருமண தடை வந்து ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் வந்து தடங்களாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலை, எனக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அடுத்து சொந்த வீடு அமையணும், இந்த மாதிரி முருகன்கிட்ட வந்து எந்த வேண்டுதல் நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து வெற்றிலை தீபம் ஏற்றினாலுமே அது வந்து நிறைவேறும் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அபிஷேகம் எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ண தண்ணியை ஒன்று நம்ம செடிகளில் வந்து ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கால் மிதிக்காத இடம் ஏதாவது அதில் வந்து ஊற்றிக்கலாம். அபிஷேகம் பண்ண தண்ணியை செடியில் ஊற்றினதுக்கப்புறமா அந்த வேலை வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து குட்டி தாம்பூலம் எடுத்துகிட்டு அதில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இட்டு அதில் வந்து வைக்கலாம். இப்போ ஒரு சில வேல் வந்து கீழே வந்து ஸ்டாண்டோடு வருது, ஒரு சிலது வந்து ஸ்டாண்டு வந்து இருக்காது. ஸ்டாண்ட் இல்லாத மாதிரி வேல் இருந்ததுன்னா அதில் வந்து கொஞ்சம் அரிசி பரப்பி அதில் வந்து நம்ம வந்து குத்தி வச்சுக்கலாம். நான் வச்சுருக்கிற வேலுக்கு கீழே ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால நான் தாம்பூலத்துலேயே வந்து டைரெக்டாக வச்சுருவேன். வச்சுட்டு மேலே மட்டும் எலுமிச்சை வந்து குத்தி வைப்பாங்க. இது வந்து அந்தளவுக்கு பெரிய வேலாக இல்லை, அதனால் மேலே வந்து சந்தனம் குங்குமம் வந்து வச்சிருவேன். நெய் வைத்தியம்னு பார்த்திங்கன்னா பழங்கள் வைக்கலாம், இல்லைனா சர்க்கரை பொங்கல் வந்து செஞ்சு வைக்கலாம். எதுவுமே இல்லையா, வெத்தலை பாக்கு பழம்
அது போக ஒரு டம்ளரில் வந்து நாட்டு சக்கரை இல்லைனா தேன் கலந்து பால், இதுவே வந்து போதுமானது. அபிஷேகம்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா 8 to 9 அந்த மணி நேரத்தில் வெற்றிலை தீபம் வந்து ஏற்றணும். இதுக்கும் அதே மாதிரி ஒரு தாம்பூலத்தில் 6 வெத்தலையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி ஷட்கோண கோலம்னு சொல்லிட்டு சரவணபவ கோலம் அதையும் வந்து போட்டு நம்ம வந்து அதுலேயும் வந்து வெற்றிலையை வச்சு தீபம் ஏற்றலாம். நான் வந்து இன்றைக்கி தாம்பூலத்திலே வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதில் 6 வெத்தலையை வச்சு அதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு அகல் விளக்கு நெய் விளக்கு வந்து ஏற்றுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதில் தான் வந்து நான் வந்து விளக்கு வந்து இன்றைக்கி வந்து ஏற்றிருந்தேன். முருகன்கிட்ட வந்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்றும் போதே வந்து நீங்கள் வந்து முருகா நான் வந்து இதை வந்து ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டே இருக்கேன், இது வந்து ரொம்பவே வந்து தடங்களாக இருக்குது, இது வந்து நிறைவேறவே மாட்டேக்கு, இந்த மாதிரி நீங்கள் வந்து மனசில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை வந்து நினச்சிட்டே நீங்கள் வந்து தீபம் ஏற்றுனீங்கன்னா அது வந்து உண்மையாகவே வந்து நிறைவேறும். அதே மாதிரி வெற்றிலை தீபம் போடும்போது மேலுள்ள காம்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும், அதோட வந்து தீபம் வந்து ஏற்றக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது இதே மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதுலேயும் வந்து சந்தனம் குங்குமம் வந்து வைக்கணும். வச்சுட்டு நம்ம இதில் தனித்தனியாக 6 தீபம் வந்து நெய் தீபம் வந்து ஏற்றலாம், இல்லைனா எல்லா வெத்தலைக்கும் சென்டரில் நடுப்பகுதியில் ஒரே ஒரு விளக்கு வச்சு அகல் விளக்கு தான் வைக்கணும், இல்லைனா ஓம் விளக்கு வந்து இப்போ வந்து இருக்குது அதையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதில் வந்து நெய் தீபம் வந்து ஏற்றலாம்.
நெய் தீபம் எல்லாமே ஏற்றினதுக்கு அப்புறமா நம்ம வெற்றிலையிலேருந்து அந்த காம்பு வந்து எடுத்துகிட்டு போடல, அதை வந்து அந்த தீபத்துக்குள்ளேயே வந்து போட்டுறணும். இதுக்கப்புறம் தீபம்லாம் ஏற்றிட்டு நம்ம வந்து தீப தூப ஆராதனை எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். சாம்பிராணி வந்து போட்டுக்கலாம், ஓம் சரவண பவ வந்து சொல்லிக்கலாம். அடுத்து கந்தசஷ்டி கவசம் வந்து உங்களுக்கு வந்து மனப்பாடமாக வந்து தெரிஞ்சுதுன்னா அதை வந்து பாராயணம் பண்ணலாம், இல்லைனா புக் இருந்ததுன்னா அதை வந்து இது பண்ணலாம். அடுத்து திருப்புகழ் வந்து பாடலாம், வேல் மாறல் வந்து பாடலாம். எது வந்து உங்களுக்கு வந்து தெரியுதோ, எது வந்து படிக்க முடியுதோ அதை வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு வந்து நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச எளிய முறையில் வந்து வெற்றிலை தீபம் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கீழே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.